இலங்கை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 225 உறுப்பினர்களைக் கொண்ட இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். பெரிய அளவில் சம்பவங்கள் ஏதுமின்றி வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவாக இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை தொடங்கும். பிற்பகல் முதல் முடிவுகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.